ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, லாஸ்ட் பார்ட் கண்டினியூடைய வீடியோ தான் இந்த பிளாகில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. தோட்டத்துக்கு வந்தாச்சு, தோட்டத்தில் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு இங்கே தோட்டத்துக்கு வந்ததுமே என் கண்ணில் முதல்ல பட்டது இந்த பிங்க் கலர் பூ தாங்க. பேர் வாடாமல்லி பூவாக எடுத்து கையில் ரெண்டு மூணு பூ எடுத்து பறித்து வச்சுக்கிட்டேன். அது பக்கத்திலே இருக்க கொஞ்சம் இந்த மஞ்சள் கலரில் இருக்க சாமந்தி பூவையும் பறிப்போம்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் பறித்தேன். எதுக்கு இந்த பூ பறிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஐயப்ப பூஜை நடக்க போகுது, அதனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோமே. சரி, இந்த பூவையும் நம்ம கொஞ்சம் பறிச்சுப்போம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பறிச்சு கையில் வச்சுக்கிட்டு. அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா புளிச்சிக்கீரை செடி மாதிரி வளர்ந்து பெருசாக நின்றுட்டு இருக்குது. இங்கே தேவைப்படும் போது கீரையை மட்டும் கிள்ளி சமைச்சு சாப்பிடுவாங்க போல. அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய புளிச்சிக்கீரை வளர்ந்து இருக்குதுங்க. அது பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நிறைய மருந்து செடி போட்டு வச்சிருக்காங்க. இந்த மருந்து செடி எதுக்குன்னா நிறைய மெடிசின்ஸ்க்கு யூஸ் ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்திலேயே நிறைய சோளம் சுற்றி போட்டு வச்சுருந்தாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வரும்போதும் பருத்தியும் கத்திரிக்காயும் இருந்துச்சு, பார்க்கவே நல்லா இருந்தது. இந்த வருஷம் ஃபுல்லாகவே சோளம் தான் இருக்குது. இந்த சோள விளைச்சல் முடியறதுக்கு இன்னும் 6 மாதம் ஆகும்னு சொன்னாங்க. இது முடிச்சதுக்கு அப்புறமா தான் அடுத்து என்ன விளைச்சல் போடுவாங்கன்றது தெரியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கர்ணக்கிழங்கு செடி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கிழங்கு செடியும் இருக்குன்னு எங்கள் வீட்டுக்கார் சொல்லிட்டு இருந்தாரு. அது பக்கத்திலேயே மணத்தக்காளி கீரையும் இருந்துச்சுங்க, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அப்படியே பின்னாடி பார்த்தா ஒரே பழங்களாக இருந்துச்சுங்க. மாங்காய் மரம், சீத்தாப்பழம், கொய்யாக்காய். கொய்யாக்காய்னா நம்மளுக்கு ரொம்பவே பிடிக்கும். சரி, ஃபஸ்ட்டு சீத்தாப்பழத்தை போய் பறிப்போன்ட்டு பறிக்க போனால் பக்கத்தில் கிணறு, கிணத்துக்குள்ளே உளுந்துட்டு இருப்பேங்க நான். பழமாக இருக்க சீத்தாப்பழத்தை பறிப்பேன்னு பார்த்தா காயாக இருக்க சீத்தாப்பழத்தை பறிச்சுட்டு ஐயோ சின்னதாக இருக்குதே காயாக போச்சேன்ட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன, எனக்கு பிடிச்ச கொய்யாக்காவை போய் பறிக்கலான்னு பார்த்தா கொய்யாக்காவையே காணுங்க. 2-3 சின்ன சின்ன கொய்யாக்கா இருந்துச்சு, அதை போய் சாப்பிட்லான்ட்டு போய் பறிக்க போயிட்டேன். அப்புறம் உங்களுக்கு கொய்யாக்கா பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்ன பழம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2 கொய்யாக்காவை பறிக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்குதுங்க பாருங்கள். 8 வேலைங்க சுத்தமாக, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் கொய்யாக்கா இந்த குட்டி கண்ணுக்குட்டி நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது தாங்க கண்ணு போட்டிருந்துச்சு, பார்த்தா இப்போ வளர்ந்து போயிருக்கு. அம்மா மாடு மாதிரியே இதுவும் பண்ணுது. கிட்ட போனாலே முட்டுதுங்க, கிட்ட கூட வரமாட்டேங்குது. அந்த பக்கம் இருக்க 2 மாடுமே என்னைய இவ என்னதுன்னா பண்ணிடுவாளோ அப்படின்ற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த பெரிய மாடு தான் அந்த குட்டி கண்ணு குட்டியோட அம்மா. ஆனால் நாங்கள் கிட்ட போனால் மட்டும் எங்களை முட்டை முட்டை வந்துக்கிட்டு இருக்குதுங்க. அவங்க வளர்க்குறவங்களை மட்டும் அது எதுவுமே பண்ண மாட்டேங்குதுங்க. பார்க்குது பாருங்க, என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கு. இவ என்னடா பண்ண போறான்ட்டு, இதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்தது பார்க்கலான்ட்டு போயிட்டோங்க. அப்படியே கிளம்பலான்னு பார்த்தா பின்னாடி ஒரே சத்தம். என்னடா சத்தம்னு பார்த்தா ஒரே ஆடுங்களும் ஆடு குட்டிங்களோங்க ஒரே ஜாலியாக விளையாடிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. சரி, நம்ம கிளம்பலான்ட்டு கிளம்புனா தாத்தா வேற இருமா இளநீர் குடிச்சிட்டு போமான்னு சொல்லிட்டு எனக்காக இளநீர் வெட்டிக்கிட்டு இருக்காருங்க அங்கே. வேணாம் தாத்தா இருங்க, பூஜை முடிச்சுட்டு வந்து இளநீரை குடிச்சிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு நான் கிளம்பிட்டேங்க. அடே என்னடா பூ கையில் கம்மியாக இருக்குன்னு பார்க்காதீங்க, பூ நிறைய பூ பறிச்சு எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. நான் வீடியோக்கு வேண்டி 2 பூ மட்டும் கையில் வச்சுக்கிட்டு இருக்கேங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன வீடியோன்ட்டு நாளைக்கு அப்லோட் பண்ணுறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.